الأول من أركان الإسلام أشهد، تقول أشهد أي أقر بقلبي، ناطقا بلساني، عاملا بجوارحي. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதிலே முதலாவது தூண் நாங்கள் சாட்சி சொல்வது, ஷஹாதா சொல்வது. அதில் என்ன சொல்கிறோம் என்றால் அஷ்ஹத், நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் என்னுடைய எங்களுடைய உள்ளத்தினால் நம்பி என்னுடைய நாவினால் அதை சாட்சி சொல்ல வேண்டும். நாம் லா இலாஹா யஅனி நாஃபியன் ஜமீஅ மா யுஅபத் மின் தூனில்லாஹ், அக்ஃபர் பிஜமீஅ மா அபத் மின் தூனில்லாஹ், குல் மா உபித மின் தூனில்லாஹ் ஃபஇபாதத்துஹு பாத்திலா. إلا الله مثبت عبادة الله وحده لا شريك له هو المستحق للعبادة. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய நாயர் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறோம். இதிலே இரண்டு பகுதி இருக்கிறது. அதிலே முதல் பகுதி என்னவென்றால் லா இலாஹ, அல்லாஹுவை அதாவது வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. எனவே அல்லாஹ் அல்லாத எல்லோரையுமே நாங்கள் அந்த இடத்திலே மறுத்து விடுகிறோம். அல்லாஹ் அல்லாத எவருமே வணங்குவதற்கு தகுதியற்றவர்கள். இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹு தாலா மாத்திரம்தான் என்று அங்கே நாங்கள் இஸ்பாத் உறுதிப்படுத்துகிறோம். அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறோம். அதிலே இரண்டு விடயங்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் பினா, ஹாதல் பினா யகும் அலா ருக்னைன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு கட்டிடம். இந்த கட்டிடம் இரண்டு தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. லவ் அஸ்கத்னா அமூத் ينهار البناء. இதில் ஒரு தூணை நாங்கள் விழுத்தாட்டினால் அந்த கட்டிடமே விழுந்துவிடும். لا اله هذا نفي تكفر بجميع معبد من دون الله الا الله تثبت العباده لله احد لا شريك له. இதிலே லா இலாஹ என்பது ஒரு தூண், அது மறுக்க நாங்கள் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் மறுக்கிறோம். இல்லல்லாஹ் என்பது இன்னொரு தூண், அதிலே அல்லாஹு தாலா மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறோம். ونشهد ان محمد عليه الصلاه والسلام هو عبد لا يعبد ليس له شيء من خصائص الربوبيه ورسول لا يكذب عليه الصلاه والسلام. அதேபோன்று நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறோம். அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு எந்த ஒரு வணக்கத்திற்குரிய அதாவது இறைவனுடைய தனித்துவமும் கிடையாது. அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார். ஃபலாபுத் அன் நுதீ அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி குல்லி மா அமர பி. ஆனால் நாங்கள் கட்டாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்திலும் அவர்களுக்கு நாங்கள் வழிபடுவது கட்டாயம். வனுஸத்திக் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி குல் மா அக்பர பி. அவர்கள் எதெல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை எல்லாமே நாங்கள் உண்மைப்படுத்துவதும் கட்டாயம். واجتناب ما عنه نهى وزجر اي نبتعد ابعد شيء عما نهى عنه النبي صلى الله عليه وسلم. அதேபோன்று எதெல்லாம் நபி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் நாங்கள் முற்றுமுழுதாக ஒதுங்கி நடக்க வேண்டும். والا نعبد الله الا بما جاء عن النبي صلى الله عليه وسلم يعني نتبع النبي صلى الله عليه وسلم ولا نبتدع في دين الله والله اعلم. அதே போன்று நான்காவது விடயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொன்னால் நான்காவது நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அப்படி மாத்திரம்தான் நாங்கள் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும். அவர்கள் காட்டி தராத வழியிலே நாங்கள் அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடாது. அதுதான் நாங்கள் நபி அவர்களை பின்பற்றுகிறோம் என்பதற்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், சாட்சி சொன்னோம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது.